வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாட்டில் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் தாங்க. சிம்பிளான மாட்டிலேருந்து நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய மாட்டில் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாட்டில் கலெக்ஷன்ஸ்க்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பில் இருக்கக்கூடிய கோல்டு மாட்டில் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் டைப் மாட்டில், அப்புறம் ஜிமிக்கி மாட்டில், அப்புறம் கிரேப்ஸ் மாட்டில், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட் மாட்டில், அப்புறம் இந்த காது சுற்றி போடுற சுத்து மாட்டல் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் டெய்லி வேர்க்கு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாட்டல் வந்து இது தாங்க. நல்லா டபுள் லேயரில் கட்டிங் பால்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து உங்களுக்கு 13 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து 16% கொடுத்துருக்காங்க. 13 கிராம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 savaran வருதுங்க. அண்ட் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஒரு டிசைன் பாருங்க, மேலே வந்து பால்ஸ் வர மாதிரி டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து அழகாக இந்த லேயர் லேயராக செயின் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து உங்களுக்கு 13.460 கிராம்ஸ். வேஸ்டேஜ் வந்து 12% வருதுங்க. அண்ட் இந்த பால்ஸை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த பால் மாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷில் வரக்கூடியது. பாகுபலியில் தேவசேனா வேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எனக்கு வந்து தேவசேனை இந்த மாதிரி தான் வேர் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பட் எக்ஸாக்டாக அவங்க என்ன வேர் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த மாட்டிலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெட்டிங்க்கெல்லாம் நம்ம தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாட்டில் பாருங்கள், உங்களுக்கு குட்டி குட்டி ட்ராப்ஸ் வந்து பக்கத்தில் அப்படியே இந்த ஜிமிக்கி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து உங்களுக்கு 17 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து 16%ங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், வேஸ்டேஜ் வந்து டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும்ன்ட்டு. சிலதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் 12 பார்க்குறோம், சிலதுக்கு வந்து 16 பார்க்குறோம். அண்டு சரவணா எலைட்டில் இருக்கக்கூடிய சிட்டு ஸ்கீம் பற்றி நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்னும் கோல்டு ஜுவல்லரியில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு மாட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ட்ராப்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கிரேப்ஸ் டிசைன் மாதிரி தான் இருக்குது. இதோடைய வெயிட் வந்து உங்களுக்கு 10 கிராம்ஸ் வருது, அதாவது 1.25 savaranங்க. வேஸ்டேஜ் வந்து 16%. அண்ட் நான் ஆல்ரெடி சரவணா எலைட்டில் இருந்து தாலி சரடு கலெக்ஷன்ஸ் அப்புறம் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் மாட்டில் பாருங்கள், இது வந்து கிரேப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டிலுடைய வெயிட் வந்து உங்களுக்கு 8.50 கிராம்ஸ் வருது. ஒரு சவரனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. இதுக்கான வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 12%. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ட்ராப்ஸ் வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் அப்படியே இந்த ஜிம்கா டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட்டுமே வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் தாங்க வருது. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய மாட்டில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் தாங்க வருது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சவரன் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு மாட்டில் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு சவரனில் உங்களுக்கு 2 லேயர் வச்சு கீழே வந்து இந்த ஜிமிக்கி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 16%ங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ண முடியாது. எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா மட்டும் வேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்லா 3 லேயர்ஸ் வச்சு கிராண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாடல் தாங்க. இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கலாம். அண்டு ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டில் வந்து உங்களுக்கு 4 savaran வருது. கீழே இருக்கக்கூடிய இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 கிராம்ஸ் வருதுங்க. ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸில் வந்து பால்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நார்மலாக இந்த செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பெண்களுடைய முகத்தை வந்து கொஞ்சம் கலையாக அழகாக காட்டுறது வந்து கம்மல் தான்.
அந்த கம்மல் கூடவே நம்ம இந்த மாட்டலும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் முதல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாட்டலுக்குமே வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 16%. செகண்டில் இருக்கக்கூடிய மாட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3¼ சவரன் வருதுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் மேரேஜுக்கு மாட்டல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாட்டல் பாருங்கள், 3 layers வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து 26 grams வருது, வேஸ்டேஜ் வந்து 16%. அப்படியே கீழே வந்து இந்த ஒரு மாட்டலில் பாருங்கள், இந்த மாட்டலுமே வந்து உங்களுக்கு அழகாக 3 layers பால்ஸ் டிசைனில் வந்திருக்கு. இதுக்கான வேஸ்டேஜ்மே வந்து 16% தாங்க. இந்த மாட்டல் தான் நான் வந்து தேவசேனை மாட்டல் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 grams வருதுங்க. இதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டேக்லே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பீட்ஸ் வெயிட் எவ்வளோ, கோல்டு வெயிட் எவ்வளோன்ட்டு. பீட்ஸோட வெயிட் வந்து உங்களுக்கு 1 gram கிட்ட வருதுங்க. அண்டு இந்த ஒரு மாட்டலுக்கான வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 16% தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜுவல்லரி வந்து போட்டு பார்க்குறதுக்கு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் இருந்தாலும் சரி, ஸ்டோன்ஸ் ஒர்க் இருந்தாலும் சரி, தாராளமாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் தங்க நகை வந்து நம்ம நல்லா போட்டு ரசிக்கிறதுக்கு தான் எடுக்கிறோம். நீங்கள் கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து போடுறதுக்கு எடுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போது வேணால் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் பீட்ஸ் ஒர்க் இல்லாமல் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து எனாமல் ஒர்க் வச்சு தாராளமாக எடுக்கலாங்க. நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு எடுக்காட்டியும் பரவாயில்ல, பீட்ஸ் ஒர்க் வச்சு எடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் எனாமல் ஒர்க் வச்சு எடுங்க. அது வந்து நீங்கள் கோல்டு விற்கிறப்போ எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அண்ட் இந்த ஒரு மாட்டலில் இருக்கக்கூடிய பீட்ஸுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணிடுவீங்க, கோல்டுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய மாட்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி டைப் மாட்டல்ஸ் தாங்க. தாராளமாக வெட்டிங்க்கு நீங்கள் வேர் பண்ணலாம். அண்டு லாஸ்டில் இருக்கக்கூடிய இந்த பால் டைப் மாட்டல் மட்டும் உங்களுக்கு ஆன்டிக் மாட்டலுங்க. அண்டு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பீட்ஸ் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பால்ஸ் வச்சு வரக்கூடிய மாட்டல் வந்து தேவசேனை வேர் பண்ண மாட்டல் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் கொடுக்குற நேம் வந்து தேவசேனை மாட்டல்னு தான் கொடுக்குறேன். எனக்கு வந்து தோணிட்டே இருக்கு அனுஷ்கா வந்து இந்த மாதிரி டிசைனில் தான் வேர் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. அண்ட் இந்த மாட்டலுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 grams வருதுங்க. இதுக்கான வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 16% தான். இது வந்து ஆன்டிக் மாட்டல், 17 grams 16% வேஸ்டேஜ். இது வந்து ஃபேன்சி மாட்டல், 18 grams 12% வேஸ்டேஜ். அண்ட் இது வந்து கிரேப் மாட்டல், 12% வேஸ்டேஜ். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாட்டலும் ஃபேன்சி டைப் மாட்டல் தான், அதுக்கான வேஸ்டேஜும் 12%. அண்ட் இப்போ நம்ம பார்த்த மாட்டல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்ததை விட கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸுங்க. இந்த கிரேப் டிசைன் மாட்டல் பார்த்திங்கன்னா 2 layers வச்சு 1¾ சவரனில் கொடுத்துருக்காங்க. 1¼ சவரனுக்கு 1 gram கம்மியாக இருக்குது, வேஸ்டேஜ் வந்து 12%. அண்ட் இந்த ஜிமிக்கி டைப் மாட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 grams வருது, இதுக்கான வேஸ்டேஜ்மே வந்து உங்களுக்கு 12% தான். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டிசைன் பாருங்கள், 3 layers வச்சு கொஞ்சம் இந்த கட்டிங் டிசைன்ஸ்லாம் இதில் வந்திருக்கு. அண்டு 3rd layer பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செயின்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 10 grams வருது, 12% வேஸ்டேஜுங்க. அழகாக 3 layers ஜஸ்ட் 1.5 சவரனில் இருக்கக்கூடிய மாட்டல் இது. இது வந்து கிரேப் பேட்டர்ன் மாட்டல், 13 grams வருதுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாட்டல் வந்து ஸ்ட்ரெயிட் மாட்டலுங்க. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய மாட்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் வச்சு வந்திருக்கு. இப்போது காமனாகவே பிரைட் எல்லாருமே இதை வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் மாட்டல் நம்ம வேர் பண்ணும்போது கூட நம்ம முகத்துக்கு வந்து ஒரு தனி கலை கிடைக்கும், கல்யாண கலை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மாட்டல் கலை கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாட்டல் வந்து உங்களுக்கு 9 grams வருது, வேஸ்டேஜ் வந்து 20% வருதுங்க. பொதுவாகவே ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு ஜுவல்லரி நம்ம வாங்கினாலே அதுக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும்.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கோல்டு ஜுவல்லரியில் ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு வருது அப்படின்னா அதுக்கான ஸ்டோன்ஸ் வெயிட்டு டேக்ல தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கோல்டு வெயிட்டு தனியாக டேக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோல்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வெயிட்டு போக கோல்டு வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை தென்னந்தெளிவாக உங்களுக்கு வந்து டேக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்கும் போதே அப்படியே நீங்கள் ஸ்டோன்ஸ் வெயிட்டுக்கும் பே பண்ணி தான் வாங்குவீங்க. இந்த மாதிரியான ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நம்ம மாட்டில் வேர் பண்ணும்போது லுக்கு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். மோஸ்டாக முஸ்லீம் பிரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மாட்டில்ஸ் வச்சு தான் வேர் பண்ணுவாங்க. இப்போ முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து அப்படிலாம் கிடையாதுங்க, பிடிச்சிருந்தா தாராளமாக யார் வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஒரு மாட்டில் பாருங்கள் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ஒயிட் ப்ளஸ் பிங்க் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. இதோடைய வெயிட் வந்து 11 grams வருது, வேஸ்டேஜ் வந்து 20%, ஸ்டார் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டிசைனு. மாட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் சரவணா எலைட்டில் நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டியில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் வாங்க. இந்த மாட்டில்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ஜொலி ஜொலி போட பயங்கரமாக மின்னுது. அண்ட் இதில் வரக்கூடிய டிசைன்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பாம்பே பேட்டர்ன் நினைக்கிறேங்க. இந்த ஒரு மாட்டில் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 4 gramsலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது அரை சவரன்லேருந்தே உங்களுக்கு வந்து சரவணா எலைட்டில் மாட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாட்டில் கலெக்ஷன்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் மாட்டில்ஸ் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 12% தாங்க வருது. ஸ்ட்ரெயிட் மாட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் மாட்டில் வாங்கிக்கோங்க. சைடு மாட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சைடு மாட்டில் வாங்கிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டிசைன்ஸ் தான். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சுத்து மாட்டில்ங்க. இந்த சுத்து மாட்டில்ஸில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வெரைட்டி வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து உங்களுக்கு 2 gramsலருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு மாட்டில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா ரோடியம் பாலிஷ் வச்சு வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்து மாட்டில்லே வந்து உங்களுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. ஃப்ளவர் பேட்டர்ன், அப்புறம் நார்மலான பேட்டர்ன், பீட்ஸ் வச்சு வரக்கூடிய சுத்து மாட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லோரையுமே நான் நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கேக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபியூச்சர்ல வீடியோவா எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்றேன்.